வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா மனித நேயம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது ஈகை அப்படிங்கிறது என்னென்னா இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்றது தான் ஈகை, ஓகேங்களா? அதாவது பசின்னு வர்றவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும், அப்போ இல்லாதவங்களை அன்போடு அரவணைக்கணும், பிறரோட துன்பத்தை தான் துன்பமாக கருதி எல்லாவற்றையும் செய்யணும். அப்போ மனித நேயம் அப்படின்னா என்னென்னா எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் தான் வந்து மனித நேயம். எந்த உயிரையுமே ஒரு தாழ்வு உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லா உயிரையுமே பொதுவாக நினச்சி எல்லாட்டையும் அன்பு செலுத்தணும். அந்த அன்புனால தான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டும் இருக்குது, ஓகேங்களா? இதை உணர்த்துற ஒரு இதுதான் வந்து இந்த புறநானூற்றடிகள். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. அதாவது தனக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வாழாமல் பிறருக்குன்னு சொல்லி உதவுவதற்காக நம்ம வாழணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான இது அப்படின்னு சொல்லி இந்த புறநானூற்றடிகள் சொல்லுது. இது வந்து பார்த்துக்கோங்க, கேட்பாங்க தமக்கென முயலா நோன்றால் அப்படிங்கிற வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு, ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து வள்ளலார் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வள்ளலார் வந்து தன்னோட இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்துட்டுருப்பார். அப்போ ரொம்ப தூரம் நடந்து வரனால ரொம்ப சோர்வாகி ஒரு திண்ணையில் வந்து படுத்து சத்திரத்தில் படுத்து தூங்குவார். அப்போ அப்படி தூங்கும்போது அங்கே ஒருத்தன் வர்றான், வந்து வள்ளலாரோட காதில் இருக்கிற கடுக்கனை பார்த்துட்டு அதை வந்து எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அவர் காதில் இருந்தது வந்து தங்க கடுக்கன். ஸோ அதை வந்து வள்ளலாருக்கு தெரிஞ்சிருச்சு அவன் திருட வந்திருக்கான் அப்படின்னு. ஒரு கடுக்கனை கலட்டினதுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி படுக்கிறாரு. திரும்பி படுத்த இன்னொரு கடுக்கனை கலட்டட்டும் அப்படின்னு சொல்லி, ஸோ அவன் வந்து அதையும் கலட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயெல்லாம் சொல்லி கிளம்புறான். அப்போ வந்து வள்ளலார் வந்து மெதுவான குரலில் சொல்கிறாரு, தம்பி இது ரெண்டுமே தங்க கடுக்கன், நீ வந்து கம்மியான விலைக்கு வித்துறாத. அதே மாதிரி நீ ஒரு கடுக்கனை திருடிட்டு கொண்டு போனேன்னா நீ திருடன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் உனக்கு ரெண்டு கடுக்கனையுமே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக நான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டதும் அவன் வந்து ரொம்ப வெட்கி தலைக்குனிகிறான். இப்படி தான் பொருளை கவர்ந்தவர் தன்னோட பொருளை திருடினவர்கிட்ட கூட அன்பு காட்டினது தான் வள்ளலார், ஓகேங்களா? அப்போ வள்ளலார் வந்து மக்களோட பசிப்பிணியை கண்டு ரொம்பவே வருந்து அதை நீக்க விரும்பினார். அந்த தன்னோட முயற்சியால் என்ன பண்ணார், வடலூர்ல சத்திய தர்மசாலையை வந்து தொடங்கி எல்லாருக்கும் உணவளிச்சிருப்பாரு. ஸோ பசித்தோருக்கு உணவு வழங்க அந்த அவர் தொடங்கின அந்த தர்மசாலை வந்து இன்னைக்கு வரைக்குமே அங்கே செயல்பட்டு இருக்குது. ஓகே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யார் தான், வள்ளலார், ஓகேங்களா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இது கேட்பாங்க சொன்னது வள்ளலார், ஓகே. நெக்ஸ்ட் வந்து அன்னை தெரசா. அன்னை தெரசா என்னன்னா, ஒரு நாள் வந்து அவர் சாலையில் ஓரமாக அப்போ நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ வழியில் ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து ஓரமாக படுத்திருந்தப்போ துணியால் தன்னோட முகத்தையும் மூடிட்டு ஒரு கையால் பூனையை வந்து அணைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் போய் அன்னை தெரசா பார்க்குறாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அது அவங்க முகத்தில் தெரியும். ஸோ அதே மாதிரி கையில் அவங்களுக்கு விரலும் இருக்காது. இதை கண்டு அன்னை தெரசா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவரோட பக்கத்தில் போய் அவரை தொட்டு தூக்கி, இன்னைக்கு சாலையோரத்தில் ஏன் நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன தொடாதீங்க, என்னோட சொந்தக்காரங்களே என்னை வந்து விரட்டி விட்டுட்டாங்க, என்கிட்ட யாருமே பேசுறதில்ல, இந்த பூனை மட்டும்தான் எங்கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட அன்னை தெரசாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இப்படி உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்காங்க, அதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. தன்னோட இறுதி காலம் வரைக்கும் பிறருக்காகவே வாழ்ந்தாங்க. இப்படி மக்களுக்காக பணி செய்கிறத இறைவன் செய்யும் பணி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க தான் அன்னை தெரசா. அப்போ இது கேட்கலாம், மக்களுக்கு செய்கிற பணி வந்து இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் யாருன்னா அன்னை தெரசா. இந்த ஒரு இது காரணத்துக்காக தான் இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க. கொடுக்கப்பட்ட வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1979 தான் அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. இவங்களோட ஒரு முக்கியமான கோட் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படிங்கிறது. அப்போ அன்னை தெரசா வந்து இன்றைக்குமே பல பேரோட மனதில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா இந்த கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறது தான். இவர் நோபல் பரிசு பெற்ற வருடம் 2014. இவர் தான் வந்து மலாலா யூசுப்சாய் அவங்க கூட வந்து 2014 நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. ஸோ இவரோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசில் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது சாலையோரத்தில் ஒரு சின்ன பையனை பார்ப்பாரு. அவன் வந்து தன்னோட அப்பா கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்ருப்பான். அப்போ அவன் வந்து அவர் வந்து நினச்சாரு, என்ன அப்படின்னா என்ன போல் இவனும் ஸ்கூலுக்கு போகாமல் ஏன் இங்கே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு. அவர் அதுக்கான விடையை தேடுறப்ப அவருக்கு கிடைச்ச விட என்ன அப்படின்னா, பணம் இல்லாதனால அந்த சிறுவன் வந்து பள்ளிக்கு போகாமல் இப்படி வீட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறது. ஸோ இவர் அதை பார்த்து ரொம்பவே மன கஷ்டப்பட்டார். அந்த இதுதான் வந்து பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லா குழந்தைகள் மேலே பரிவு காட்ட வச்சுச்சு. அதுக்காக அவர் தொடங்கின இயக்கம் தான் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கம். இந்த இயக்கத்து மூலமாக குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க ரொம்பவே பாடுபட்டு இருக்கிறாரு. அப்போ குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கத்தை தொடங்கினது யார், கைலாஷ் சத்யார்த்தி. அதுக்காக தான்
அவர் வந்து நோபல் ப்ரைஸ் 2014 வந்து நோபல் ப்ரைஸும் வாங்கினார். கடந்த 30 ஆண்டில் இவர் வந்து 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டு கல்வி உரிமைக்காக 103 நாட்டில் 80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இவரோட ஒரு கோட் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அப்போ உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் கைலாஷ் சத்யார்த்தி தான். ஓகேங்களா? இப்படி மனிதநேயம் அப்படிங்கிற லெசனில் நமக்கு வள்ளலார், அன்னை தெரசா, கைலாஷ் சத்யார்த்தி இவங்க மூணு பேரோட ஸ்டோரியும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு எதற்கு நோபல் பரிசு கொடுத்தது? அமைதி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன? குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வள்ளலார். அப்படி வள்ளலார் பசிப்பிணி போக்கியவர், கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர், அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஓகே, இதுதான் வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.